கட்சியிலிருந்து எந்த தொண்டர் போனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனால் காங்கிரஸிலிருந்து எங்களுக்கு எதிர்மறையான பிஜேபியில் போய் சேர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான கொள்கை பிடிப்பும் இல்லை என்பதுதான் அர்த்தம். இதே மாதிரி பாஜக தலைவர் தான் இது முக்கிய காரணமாக இந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கிறவங்களை தூக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு சார். பாஜகவுக்கு ஆர்கானிக்காக இன்ஹவுஸ் லீடர்ஷிப் கிடையாது, இன்ஹவுஸ் காடர் கிடையாது. அதனால் அவர்கள் மற்ற ஆர்கனைசேஷன் மற்ற அரசியல் கட்சியிலிருந்து எல்லாரையும் எடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காடர் பேஸ்ட் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அவங்களுக்கு ஆர்கானிக்காக இங்கேருந்து லீடர்ஷிப்பு ஒரு காடர் வந்திருக்கும். அது இல்லை, அதனால் அவங்க மற்ற கட்சியிலையும் தேடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அரசியல் என்பது இங்கேருந்து நான் வந்து வெளியூர் டெல்லிக்கு போகிறேனாக்கா இப்போ இண்டிகோ ஃப்ளைட் இல்லை, அதனால் உடனே ஸ்பைஸ் ஜெட்டில் ஏறி போகலாம். ஆனால் அரசியல் கட்சி அதனால் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி பிடிக்கல, அதனால் இன்னொரு அரசியல் கட்சியில் மாற்றிக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு அளவுக்காவது கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியோட கொள்கைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் 180 டிகிரி வித்தியாசம். அந்த கட்சியில் போய் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் அங்கே போய் சேர்ந்தார் என்றால் இவ்வளவு காலமாக அவர்களுடைய கொள்கை பிடிப்போடு இருந்தார்களா இல்லையா என்று சந்தேகமாக தான் இருக்குது. தள்ளுபடி இன்னொன்று கடனை வந்து நாங்கள் கட்டுகிறோம், ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். தள்ளுபடி பண்ணக்கூடியவர்கள் கடனை கொடுத்தவர் தான் தள்ளுபடி பண்ண முடியும். அதனால நேஷனலைஸ்ட் பேங்க்ல கடன் இருந்தா அதை வந்து மத்திய சர்க்காரால தான் தள்ளுபடி பண்ண முடியும். இன்னொருத்தர் வந்து அதை நான் கட்டறேன்னு வேணா சொல்லலாம். அதனால் இந்த விவசாய கடனை ரத்துன்றது கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் சொல்லியிருக்கிறத வந்து கொஞ்சம் நான் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னாக்கா இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்குடைய கட்டுப்பாடு வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு போயிருக்கு. அதனால் மாநில சர்க்காருக்கே அதை வந்து தள்ளுபடி செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. திரு பழனிசாமி அவர்கள் சொன்னது போல் அவருக்கு அதிகாரம் இருக்கா. தள்ளுபடி பண்ணாமல் அந்த கடனை அவர் கட்டுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு பட்ஜெட்டில் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். இரண்டாவது, இந்த கடன் தள்ளுபடி இவங்க வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அறிவிச்சிருக்கிற கடன் தள்ளுபடி வந்து அவங்க அறிவிக்கணும். அவங்க அரசாங்கம் அடுத்த தடவை அரசாங்கம் வரணும், அது அரசாங்கம் வராது. அதனால் இது வந்து ஒரு சும்மா ஒரு வெத்து அறிக்கை தான். அப்படி பண்ணுறம்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ காலையில் கூட நான் பேப்பரில் படித்தேன், அந்த மாதிரி அந்த தள்ளுபடியில் மூலம் பயனடைகிறவர்கள் வேறு எந்த கடனும் எதிர்காலத்தில் வாங்க முடியாத அளவுக்கு தள்ளப்படுவார்கள் போல இருக்கிறது. அதனால் இதில் வந்து நிறைய இந்த ஃபைன் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைன் பிரிண்ட்டை படித்து தான் புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள். இப்போ திமுக தலைவர் வந்து சொல்கிறத உடனே பழனிசாமி செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன செஞ்சிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு தெரியும், என்ன செஞ்சிருக்காரு உடனே வந்து கடன் தள்ளுபடியாகும். இதெல்லாம் சும்மா அறிவிக்கிறதா, இவ்வளோ தான் நாலு வருஷம் இருந்தார், இதெல்லாம் தள்ளியிருக்க வேண்டியதானே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தள்ளுபடி பண்ணி எல்லாருக்கும் வந்து நெல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க வேண்டியதானே. எதுக்கு இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கணும்? ஆட்சியில் அவங்க தானே 10 வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துருக்க போகிறாங்க. அதை செஞ்சிருக்க வேண்டியதானே. செய்யறதுக்கு மேலே இனிமேல் செய்ய போகிறோம் லாஸ்ட் மினிட்ல வந்து எதுக்கு ஒரு ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க? செஞ்சிருக்காங்க. கரெக்டாக தள்ளுபடி பண்ணா அறிவிக்கிறாரு, தள்ளுபடி பண்ண போறாரா இல்லை கடனை கட்ட போறாரான்றது எனக்கு கிளாரிட்டி ஒன்று, எனக்கு இன்னும் கிளாரிட்டி ரைட்டா தான். அது அது லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்களா இல்லைனா அதை கட்ட போறாங்களான்னு பார்க்கணும். அப்போ ரெண்டாவது, அந்த தள்ளுபடி மூலமாக பயனடைவர்கள் எதிர்காலத்தில் வேற கடன் வாங்கலாமா வாங்க முடியாதா, அதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணணும். சரி, நான் என்னுடைய பொசிஷன் ரொம்ப கிளியர் சார். அஸ் அ பொலிட்டிக்கல் அப்சர்வர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்றமும் சசிகலா கிட்ட தான் போய் சேரப்போகுது. ஏன்னா எல்லா நிர்வாகிகளையும் அவங்க தான் நியமிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சீஃப் மினிஸ்டர் கூட அவங்க தான் வந்து கண்டறிஞ்சு கீழே இருந்து தூக்கி வச்சு அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அதனால் எல்லோரும் ஒரு காலத்தில் போடுவாங்க. இப்போ உடனே இப்போ போக போகிறாங்களா இல்லை தேர்தல் தோல்விக்கு அப்புறம் போக போகிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கோ விரைவிலோ சசிகலாவிடம் போய் சேர்ந்துவிடும். காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது சார்? நல்லா போயிட்டு இருக்குது தான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தும் காங்கிரஸ் கட்சிக்கும் புதிது இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது புதிது கிடையாது. கடந்த பல ஆண்டுகளாக கூட்டணி வைத்திருக்கிறோம். அதில் இதுவும் சுமூகமாக போயிட்டுருக்கு, சுமூகமாக சீட் ஷேரிங்கும் நடக்கும். தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சீட் கேட்கும்? அதை வந்து இந்த பேப்பரில் டிவியில் ஊடகங்கள் மூலமாக சொல்கிற நிலையில் நான் இல்லை. எங்களுடைய கூட்டணி 234 சீட்டிலும் போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன். அதை வந்து நான் சொல்லணும், அதை வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இது எல்லா எத்தனை கட்சிகள் கூட்டணியில் வந்து சேர்றாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் அது வந்து பண்ண முடியும். இன்னும் புதிய கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரட்டும், அந்த அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவரை வந்த சந்தித்து தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க, அதை பற்றி கருத்து. இந்த ஆளுங்கட்சியோட பணபலம் அதை மட்டும்தான் நம்பி அந்த ஆளுங்கட்சி இருக்குது. அதை முறியடிக்க வேண்டும். பாஜகன்னு அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னருடைய அதிகார துஷ்பிரயோகம்,
இது ரெண்டும் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் போல இருக்குது இந்த தேர்தல். ஆனாலும் தெளிவான முடிவு இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறும். தேர்தல் பிரச்சாரம்ன்றது பொதுவாக இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து டிஜிட்டலில் வந்து பண பரிவர்த்தனை வந்து நடக்குதுன்ற மாதிரியான ஒரு தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்லணே 96 செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்து அப்புறம் திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலான்லாம் வந்திருக்கு. தமிழ்நாடு முன்னாடியெல்லாம் ராமானுஜம் ஃபார்முலான்னு ஃபேமஸாக இருந்தது, மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. இப்போ எல்லாரும் என்னன்னாக்கா ஆர்கே நகர் ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலான்னு போயிட்டுருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருந்தத்தக்க விஷயந்தான். ஆனால் இதில் வந்து என்ன தான் கட்டுப்பாடு அரசாங்கம் பண்ணாலும், என்ன தான் பண்ணாலும், தேர்தல் ஆணையம் பண்ணாலும், வாங்குறவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் அதற்கு வந்து தீர்வு காண முடியும். அதை நான் கவனிக்கலை, அது சொன்னதாக நான் நானாக நேரடியாக படிக்கலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி என்பது இந்தியாவுடைய சாபக்கேர். அதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரோ குறிப்பிட்டு பேசுகிறார்கள் என்றால் அது வருந்தத்தக்கது, அதை கண்டிக்கத்தக்கது. ட்விட்டரில் பல விஷயம் ட்ரெண்ட் ஆகும் அதனால். ஆனால் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நான் பல இடத்துல போய் சாதாரண மக்களோடு பேசும்பொழுது, பழகும்போது எனக்கு நல்லாவே உணர முடிகிறது. பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு சார், கிட்டத்தட்ட அது செஞ்சுரி அடிச்சிடும், விரைவில் செஞ்சுரி அடிச்சிடும், செஞ்சுரி அடிச்சிடும் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இவங்க வந்து எதிர்ப்பு எல்லா இடத்துலையும் தானே தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஊடகத்து மூலமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்களை போராட்டம் நடத்துகிறோம், எல்லாம் தான் பண்ணுறோம். ஆனாலும் இந்த அரசாங்கம் வந்து அதில் மேலே டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுறாங்க. இப்போ செஸ் வரி வேறு போட்டிருக்காங்க பெட்ரோல் டீசல் மேலே. ரெண்டாவது செஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் சாசனத்துக்கு, இந்தியாவுடைய மாநிலங்களுக்கு விரோதமானது. வேறு எந்த டேக்ஸ் போட்டாலும் 41% ஸ்டேட்டோட ஷேர் பண்ணணும், ஆனால் செஸ் போட்டால் 100% ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சுக்கலாம். அதனால் இந்த அரசாங்கத்தோட பொருளாதாரத்தை நடத்த தெரியாத நிலையில் தான் இது பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது. ரைட்.